ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மியூசிக் வீடியோட டீசரை ரிவ்யூ பண்ண போறோம். இது சஞ்சயோ பிரசென்ட் பண்றாரு. சஞ்சயோன்னு சொன்னவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. அப்படி தெரியாதவங்களுக்கு இவரை பத்தி சொல்லணும்னு சொன்னா, இவர் ஸ்ரீலங்கால இருந்து மலேசியால போயிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதுக்காக நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட இதயத்தில் இதயா அப்படின்ற மியூசிக் வீடியோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அதை பத்தி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். எல்லாரும் டீசரை பார்த்துருப்பீங்க, அதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அப்போ சாங்ல இன்னும் நிறைய இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இதயத்தில் இதயா சாங்கு எம் ஜெகதீஷ் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. சஞ்சயோ, காய்தனா, கோமலா மூணு பேரும் வோக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சஞ்சயோ அண்ட் புவனேஸ்வரி இதில் வந்து காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சினிமோடோகிராஃபி டீபன் அண்ட் மகேஸ்வரன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மியூசிக் வீடியோவை எடிட் பண்ணியிருக்கிறாரு ஹசுனேஷ். அது மட்டும் இல்லாமல் இந்த இதயத்தில் இதயா அப்படின்ற அழகான டைட்டில் கிரியேட் பண்ணவர் நம்ம ஸ்ரீலங்காவை சேர்ந்த வி எம் திலோஜன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அப்படியே படுத்திருக்காங்க, அதுக்கு பின்னாடி சஞ்சயோவும் படுத்து எட்டி பார்க்குறாரு. அதுக்கு பின்னாடி தான் விஷயமே இருக்குது. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஓலை, தென்னம் ஓலை அப்படின்னு அதை சொல்லலாம். ஸோ ரெண்டாவது சீன் தான் ரொம்பவே முக்கியமான சீன். ஏன்னு சொன்னால், ரூமே ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ரெண்டு பேருமே பிளாக் கலர் டிஷர்ட், அது மட்டும் இல்லாமல் பெட்டில் உட்காந்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூ பொக்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சஞ்சயோ அந்த கேர்ளுக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். பட் இந்த சீன் எப்படி ஆகியிருக்குன்னு சொன்னால், கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் எல்லாமே பார்த்து பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த கேர்ள் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சஞ்சயோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவரோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும், இந்த சீனாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் வந்து அந்த பேக்ரவுண்ட்லேருந்து சஞ்சயோ அந்த கேர்ளும் அப்படியே கரெக்டாக வெட்டி விளங்குறாங்க. ஸோ ஒரு சீனை கம்போஸ் பண்ணும்போது இது மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தால் அது பார்க்குறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃப்ரேம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணிக்குள்ளவங்களுக்கெல்லாம் ரொமான்ஸ் பண்ண வருமா? பட் இந்த மனுஷனுக்கு வரும். வாழ்றாயா மனுஷன்? இப்போ தமிழ் சினிமாவில் வர நிறைய படத்துலேயே சினிமாவோட ரவி கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. பட் இந்த சாங்கில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு எல்லா ஃப்ரேமுமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு தமிழ் மியூசிக் வீடியோவில் இப்படி ரியலிஸ்டிக்காக ரிப்ளாக் பண்ணுறத நான் இது வரைக்குமே பார்த்ததில்லை. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இவ்வளோ கிறிஸ்பான இந்த 30 செகண்ட் டீசர்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், அப்போது முழு சாங் வந்தால் ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னையை பத்தி ஏதாச்சும் சொல்லணும்னா, முக்கியமா கழுவி ஊத்துறதா இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. உள்ளம் முருகவே.